ஓம் ஜெயராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது தேமல் ஏன் வருதுங்கிறதையும் அதைய தீர்க்கறதுக்கான எளிய சில தீர்வுகளையும் பார்க்கலாம். தேமல்ங்கிறது வட்ட வட்டமாக திட்டு திட்டாக தோளில், முதுகு பக்கத்தில், மார்பு, கழுத்து, முகம், கை, கால் இங்கன்னு எங்கே வேணாலும் வரலாம். இது வந்து சிலருக்கு வந்து சிகப்பு கலராக இருக்கும், சிலருக்கு வெள்ளை கலராக இருக்கும். அவங்கவுங்களோட உடம்பு தகுந்து கலர்கள் வந்து மாறுபடும். இதில் லேசான அரிப்புகள் இருக்கும். இந்த தேமல் வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியர்வை அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு, அதாவது வியர்வை வந்து ரொம்ப இருக்கும், அந்த கசகசப்பு தன்மையோடையே நம்ம வந்து இருக்கிறதுனால தேமல் வர்றதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. தைராய்டு மாத்திரை ரொம்ப நாள் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த தேமல் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனாலையும் இந்த தேமல் வரலாம். முக்கியமாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மேன்சனில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த தேமல் வந்து அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம், ஒருத்தவங்க யூஸ் பண்ண டவல், சோப்பு, இதெல்லாம் சீப்பு, இதெல்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்மளும் அதையே யூஸ் பண்ணுறதுனால இந்த தேமல் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. யாராவது உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும், அந்த சோப்பையே நம்மளும் யூஸ் பண்ணும்போது, அந்த டவலை நம்ம யூஸ் பண்ணும்போது தேமல் வர்றதுக்கான காரணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பெட் அனிமல் வச்சுருக்கிறவங்களுக்கும் தேமல் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த பெட்டை வந்து ரொம்ப கொஞ்சுவோம், கொஞ்சும்போது அதோட நாக்கில் வந்து நம்ம உடம்புல பட வைக்கும், அதோட முடிகள் நம்ம மேலே படும், இதெல்லாம் கூட இன்ஃபெக்ஷன் ஆகி தேமல் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. தேமலை தொட்ட கையிலேயே நம்ம வந்து எல்லா இடத்தையும், நம்ம முகத்தில் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது அரிக்குதுன்னு அரிக்கும்போது, அதே கையை நம்ம மற்ற இடங்களில் வைக்கும்போது தேமல் வந்து பரவுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ ஆயின்மெண்ட் போட்டாலும் கொஞ்ச நாள் மறைஞ்சிட்டு திரும்ப திரும்ப இந்த தேமல் வரும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த எளிய தீர்வுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த தேமல் கொஞ்சம் லேட்டாக மறைஞ்சாலும் நிரந்தரமாக மறைஞ்சிடும், அது திரும்பி வரக்கு சான்ஸ் இருக்காது. எளிய தீர்வுகள் என்னங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். தேமலுக்கான மருந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை, நல்லெண்ணெய், நாலு பல் பூண்டு. வெத்தலை வந்து நம்மளுக்கு நாலு வெத்தலை போதும். இந்த வெத்தலையோட மருத்துவ குணங்கள் பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு சிறப்பான கிருமி நாசினி தான் இந்த வெத்தலை. இந்த வெத்தலை வந்து அடிப்பட்ட காயத்துக்கு சிறந்த மருந்து. இந்த அடிப்பட்ட காயத்தை, ஏதாவது சின்ன சின்ன புண்கள் ஆயிருந்தால் கூட இந்த வெத்தலையை அரைச்சி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டினா கூட காயங்கள் சீக்கிரம் ஆறிடும். சூட்டுக்கோப்பளம் அந்த மாதிரி வர்றதுக்கு கூட வெத்தலையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவிட்டு அது லேசாக தீயில வாட்டி அந்த கொப்பளங்கள் மேலே வச்சு கட்டினோன்னா அந்த கட்டிகள் எல்லாம் உடைஞ்சு சீலெல்லாம் வெளிப்பட்டு சூட்டுக்கோப்பளமெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். வெத்தலை வந்து அவ்வளோ மிகச்சிறந்த மருத்துவம். நம்ம ஜீரண சக்திக்கும் மிகச்சிறந்தது வெத்தலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த வெத்தலை தான் நம்ம தேமலுக்கு மருந்தாக உபயோகிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு நாலு வெத்தலையை எடுத்துக்கலாம். நாலு வெத்தலை, இந்த நாலு பல் பூண்டு, இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெத்தலையை நல்லா நைஸாக மிக்சிலேயோ இல்லை உரல்லையோ இல்லை அம்மிலேயோ வச்சு இந்த வெத்தலையும் இந்த நாலு வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்படி பூண்டையும் வெத்தலையும் நைஸாக அரைச்சிட்டு இதையே வந்து நம்ம தேமல் இருக்கிற இடத்துல டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரணும். அதாவது காலையில் அதை அப்ளை பண்ணி ஒன் ஹவர் விட்டுறணும், அதே மாதிரி நைட் ஒரு டைம் அப்ளை பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது நம்மளுக்கு தேமல் நாளடைவில் குறைஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி டெய்லி டெய்லி நம்ம வெத்தலையும் பூண்டையும் அரைச்சி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சில நாள் மறந்துடுவோம், இல்லை இதை வந்து நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜிலையும் வைக்க முடியாது. அதற்காக இன்னொரு எளிய வழி என்னங்கிறதையும் பார்க்கலாம். இந்த நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். இந்த நல்லெண்ணெய் எதுக்காகனா, இதை டெய்லி டெய்லி நம்மளால் அரைக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது இந்த பூண்டையும் வெத்தலையும் அரைச்ச கலவையை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஒரு தாளிக்கிற கரண்டியில் விட்டு எண்ணெய் லேசாக காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை நம்ம தேமல் இருக்கிற இடங்களெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். அப்படியே அது வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கணும். ஒன் ஹவர் விட்டு குளிச்சிடலாம். அடுத்து நம்ம
தூங்க போகும்போதும் ஓவர் நைட்டும் இந்த எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு தேமல் மிக விரைவில் குணமாகிறது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிட்டு வரும். நம்ம தொடர்ந்து இதையை கண்டிப்பாக செய்யணும். அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது லெமன். இந்த லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸோட நம்ம தேமல் இருக்கிற இடத்துலலாம் லேசாக அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் ஹவர் விட்டுட்டு குளிச்சிடலாம். இதையும் மார்னிங் ஒரு டைம் நைட் ஒரு டைம் கண்டினியூவாக செஞ்சுட்டு வாங்க. இப்போ தேமல் வந்து நம்மளுக்கு விரைவில் குறையும். அடுத்து இன்னொரு எளிய தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கார்போக அரிசியோட பவுடர். கார்போக அரிசி வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். கார்போக அரிசி நம்ம சருமத்தில் இருக்கிற எல்லா அலர்ஜிகளையும் போகக்கூடிய ஒரு சிறந்த மருந்து, மருத்துவ குணம் கொண்ட அரிசி தான் இந்த கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசியை நம்ம வாங்கி பவுடர் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து, நான் இப்போ வீடியோவில் காட்டுறது கார்போக அரிசியோட பவுடர். இது வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அரிசியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கு கலராக தான் இருக்கும். அதை அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில் இந்த கார்போக அரிசி பவுடரே இருக்குது, நம்ம அதை வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் நம்மளுக்கு தேவையான அளவு பவுடர் எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காயினு மிக்ஸ் பண்ணி அந்த தேமல் இருக்கிற இடங்களில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது தேமல் குறையிறதுக்கான சான்ஸ் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன மூணு எளிய டிப்ஸுகளையும் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். குறைஞ்சது 1 மந்த் ஆகுது, அதாவது 30 நாட்கள் தொடர்ந்து நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வந்தால் தான். அதாவது மூணையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அந்த ஒரு தீர்வை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேமல் வந்து குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேமல் மறையிறதுக்கான சொன்ன தீர்வுகளெல்லாம் ரொம்ப எளிமையாக இருந்ததா? எளிமையாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேமல் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.